என் அன்பு பிள்ளையே, எப்பொழுது எனது குழந்தையாகி விட்டாயோ அன்று முதலே அனுதினமும் உன்னிடத்தில் அடிக்கடி வெவ்வேறு வடிவில் வந்து யாசகம் கேட்டு உனது தீவினைகளை நான் தானமாக பெற்று உனக்கு நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டேன். நான் எனது உருவத்தில் இருந்த காலத்தில் எப்படி அடிக்கடி வீடு வீடாக சென்று யாசகம் பெற்றேனோ அதை போலவே இப்போதும் என்றென்றும் ஏதாவது ஒரு வடிவில், அது மனித வடிவாகவோ அல்லது ஏதாவது ஒரு உயிரின வடிவாகவோ வந்து உன்னிடம் நான் நிற்பேன். இதனை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்தவற்றை நீ அனுதினமும் செய்து வரும்போது உன் வேண்டுதல்கள் வெகு சீக்கிரம் நிறைவேறும் குழந்தையே. உன் பாவங்களை வெகு சீக்கிரம் அழிப்பது நீ செய்யும் தர்மம்தான். நம் இந்த உருவத்தால் செய்த பாவங்களை இந்த உருவத்தாலேயே அழிக்க வேண்டும். அது உன் கையில்தான் இருக்கின்றது. ஆகவே யாராவது உன்னிடம் யாசகம் கேட்டு வந்தால் மன நிறைவோடு உன்னால் முடிந்ததை கொடு. இல்லையெனில் ஓரிரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடு. அவர்கள் மனதை ஒருபோதும் காயப்படுத்தாதே. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுத்தான் காரணம் குழந்தையே. கொஞ்சம் நிதானமாக யோசி, பொறுமையாக இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்றுவிடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கின்றது. அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை. ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல. அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது தான் தவறு என்று கூறுகின்றேன். மேலும் உன்னை அவர்கள் கோபத்திற்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் தான் சொல்கின்றேன், கோபம் வரும்போது என் நாமத்தை உச்சரி, அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமாயின் மேல் என்று தானே கேட்கின்றான். என் செல்லப்பிள்ளை மீது நான் எதற்காக கோபப்படப் போகின்றேன்? கோபப்பட மாட்டேன் தங்கமே. என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தமளிக்கின்றது. உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது குழந்தையே? அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகின்றது. ரணத்திற்கு மருந்து தருகின்றேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பது தான் முக்கியம். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் நான் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். இனி உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எதிர்பார்க்கும் சுபகாரியங்கள் நடைபெறும். மகிழ்ச்சியுடன் நீ இருப்பாய். கலங்காதே தங்கமே. எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல, செதுக்க வந்ததே என்பதை புரிந்து கொள். இன்று உன்னை ஏளனமாக பேசியவர்களே ஒரு நாள் உன்னை உச்சத்தில் வைத்து புகழ்ந்து பேசும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் உயர்த்துவேன். என்மேல் நம்பிக்கை வைத்து கலங்காமல் கடந்து வா. கலங்காதே. உன் சாகப்பா என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். வாழ்க்கையில் காற்று என்பது ஒரே பக்கம் வீசாதல்லவா? அதே போலவே தான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ற காற்று வீசுகின்றது என்று யோசிக்காதே. விரைவில் அது மாறும். தென்றல்கள் வந்து பாயும் நேரம் வந்துவிட்டது. உன் உழைப்புக்கள், உன் பயிற்சி, விடா நம்பிக்கை, பொறுமை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய உதவும். பறவைகள் தங்கள் இறக்கை கொண்டு பறந்தால்தான் அழகதற்கு, அதுதான் வெற்றி. அதே போலவே தான் உனக்கும் உன்னை சுற்றி நிறைய நபர்கள் இருப்பார்கள். ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீதான் பயணிக்க வேண்டும் குழந்தையே. என் பிள்ளை நீ. என்றைக்கு என் பொறுப்பு, என் சாயப்பா என்று தீர்மானம் உன்னுள் கொண்டாயோ அன்றே உன் பயணம் என் பயணமாகிவிட்டது. இனிமேல் வேறு எதுவும் உனது தடைகளாக அமையாது. நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் குழந்தையே. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம், வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றன. உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே. மன வலிமையோடு எதிர்கொள்.
நான் இருப்பேன் உன் நிழலாக, உன்னை வழிநடத்த உன் கூடவே. நான் வந்து விட்டேன். உனது கெட்ட நேரம் அனைத்து முடிந்து விட்டது. இனி நலமோடு வாழ்வாய் தங்கமே. உன் அப்பாவை விட என்னை அதிகமாக நீ நம்புகின்றாய்தானே? பிறகு எதற்கு இந்த கவலை உனக்கு? அதை என்னிடம் விட்டுவிடு. கண்ணை துடைத்துக் கொண்டு உன் கண்களை மூடிக்கொண்டு என்னை தியானி. உனக்கான தவம் முடிவடைய உள்ளது. நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அள்ளி கொடுக்கப் போகின்றேன். என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக் கொள் குழந்தையே. அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். எல்லாம் கொஞ்ச காலம்தான். அதில் கொஞ்சம் அனுசரித்து வாழ்ந்தால் இறைவன் அனுதினமும் ஆனந்தத்தை வழங்குவார். மனமும் ஒரு பாத்திரம் போலவே, அதில் கடமை என்ற ஒரு திரவத்தை என்றும் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் கண்ணிற்கே தெரியாத காற்று போல கண்ட எண்ணங்கள் வந்து அதில் நிரம்பி வழியும். நேற்று நீ என்ன செய்தாய், எப்படி இருந்தாய் என்பது முக்கியமல்ல. இன்று நீ உன் கடமையை செய்தாயா என்பதே முக்கியம். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். நீ விரும்பியதை பிறருக்கு கொடு. இதன் பொருள் என்னவென்றால், நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் உன் கொடுப்பாகியானால் உனக்கானது உன்னை தேடி வரும். பிறப்பை விட மிகவும் முக்கியமானது நீங்கள் செய்யும் செயலாகும். ஒருவன் செய்யும் செயலை பொறுத்தே அவனது எதிர்காலமும் அமையும். எது உன்னை நோக்கி வருகின்றதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிக்கும். சோதனையின்றி வாழ்வில் சாதனை படைத்தது எவருமே இல்லை குழந்தையே. சோதனையைக் கண்டு தயங்காதே. எல்லாம் நன்மைக்கு என்று முயற்சித்து கொண்டே இரும். நல்லதே நடக்கும். ஒரே ஒரு முறை வெளிப்படையாக தோற்றுப்பார். உனது முதுகிற்கு பின்னால் இருக்கும் துரோகிகளை காண்பார். ஆணவத்தால் மற்றவர்களை ஆள நினைக்காதே. அதே ஆணவம்தான் உன்னை அழிக்க நீயே உருவாக்கும் ஆயுதம் என்பதை மறந்து விடாதே. தன்னுடைய செயலும் சொல்லும் தான் சரி என்று வாதாடுபவர்களிடம் அமைதியை மட்டும் கடைப்பிடி. எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன். நீ எனக்காக என்ன செய்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் குழந்தையே. உன் சேவையை நான் மறக்க மாட்டேன். வாழ்க்கையில் எதையாவது எடுக்கும் போது எண்ணிக்கொள், நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்று உனக்கு தரப்போகின்றேன் என்று. நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது. உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகின்றாய். உன்னில் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டாம் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது குழந்தையே. உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். வெற்றி நிச்சயம். நீ உன்னுடைய கடமைகளை செய். உன் காரியம் கைகூடும். நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். நீ அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு தெரியும். நான் இருக்கின்றேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஒருமுறை நீ என் பாதங்களில் பணிந்து விட்டாய், எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை குழந்தையே. கண்டிப்பாக உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். என் ஆசீர்வாதங்களுடன் அனைத்தும் உன்னை வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரமில்லை. ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் குழந்தையே. உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம். உன்னை என் கண் இமை போல் காப்பேன். கலங்காதே, தைரியமாக இரு. எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன். எதற்காக துக்கப்படுகின்றாய்? துக்கப்படாதே. எதை கண்டும் பயப்படாதே. என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பது எனது சத்திய வாக்கு குழந்தையே. எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் தான் உனக்கு துணையிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நீ மகிழ்ச்சியோடு இரு. யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு அனைத்தையும் நானே தருகின்றேன். அடுத்து அவர்களின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே. நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும். அதை நான் நிறைவேற்றுகின்றேன். நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து உன்னை தேடி வரும். உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் குழந்தையே. தூற்றியவரும் போற்றுவார்கள். இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடனும் சிறப்பாய் பயணம் செய்யும்.
நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஓர் வடிவில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன். அதுவரை சற்று பொறுமையாகிரு. உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும் காலமாக மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றித்தான் உனக்கு. காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக் கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் வைரமே, உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழி நடத்தி என்றும் உன் துணையிருப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ்வாய். இது என் ஆசீர்வாதங்கள் உனக்கு குழந்தையே. நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது உனக்கு எதிர்பாராத வாசலை நான் திறந்து வைப்பேன். கலங்காதே. இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் உனக்கு யாரும் இல்லை என்று உணர்த்துவதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். உனக்கான உறவு உன்னை தேடி வர வைப்பேன். நீ என் பிள்ளை. உனக்கு எது சிறந்ததென்று நான் அறிவேன் தங்கமே. நான் பெற்றெடுத்த செல்வம் நீ. உன்னுடைய நிழலே நான் தான் தங்கமே. உன்னுடைய அசைவுகளை வைத்தேன் உன்னை அறிந்து கொள்பவன் இந்த சாகி. உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி செய்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரை எவரும் இல்லை குழந்தையே. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியின் மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. நீ தோல் சாய, உன் தந்தை நான் இருக்கின்றேன். வீணாக கலக்கம் கொள்ளாதே. நீ நன்றாக இருப்பாய். இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது. நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.